डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग नमक नेक्स्ट टॉपिक पाती पैकेजिंग ऑफ हेलिक्स डीएनए हेलिक्स पैकेजिंग ऑफ डीएनए हेलिक्स डीएनए एपड़ी पैक पड़ी उचर अभी पाकपो नम सेलोड न्यूक्लियस डीएनए प्रेजेंट आएनए एपड़ी पैक पड़ी प्रेजेंट आगे नम्बर पाकपो First, the distance between two consecutive base pairs is the distance between two consecutive base pairs is 0.34 nanometer. Base pairs are there, yeah. Adenine, guanine, cytosine, thymine. In the very base pairs are there, yeah. இந்த ரெண்டு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற தூரம் 0.34 நானோமீட்டர். இதை பார்த்துக்கோங்க. இப்படி டிஎன்ஏ வந்து வரிசை பேஸ் பேர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பேஸ் பேர்ஸுக்கும் இன்னொரு பேஸ் பேர்ஸுக்கும் பிட்வீன் த கேப் வந்து 0.34 நானோமீட்டரில் இருக்குது. இதை இப்படி எழுதலாம், நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். இது மீட்டரை மாற்றினோம்னா 10⁻⁹ போட்டுக்கணும். ரைட்டிங் எழுது நானோமீட்டர் எழுதுனா அப்படி எழுதிக்கலாம், 0.34 நானோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இன் டிபிக்கல் மெமாலியன் செல். ஒரு மெமாலியன் செல்ஸில் ரெண்டு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப் 0.34 நானோமீட்டர். ஓகே, இப்போது நம்ம இப்போ டோட்டல் லென்த்தோட டிஎன்ஏ நம்ம கால்குலேட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒவ்வொரு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப் என்ன அப்படிங்கிற ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு கிடச்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேஸ் பேர்ஸுக்கு இன்னொரு பேஸ் பேர்ஸுக்கு இடையில் இருக்கிற தூரம் 0.34 மேமலுக்கு. ஓகே, இதில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கிறதுன்னு கணக்கிட்டு நம்ம பேஸ் பேர்ஸுக்கு பேஸ் பேர்ஸையும் அதனோட கேப்பையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வென் ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இஸ் மல்டிப்ளைடு வித் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸையும் அது நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்ம டோட்டல் பேஸ் பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.6 × 10⁻⁹ - 9 × 0.34 × 10⁻⁹. இது வந்து ஒரு ரெண்டு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு, இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். சரியா, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணோம்னா டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அந்த டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர்ஸ். சரியா, மேமல்ஸில் டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா 2.2 மீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. எப்படின்னா த டோட்டல் லென்த் ஆஃப் தி டபுள் ஹண்ட்ரட் ஹெலிக்ஸிஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன்டூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேர்ஸ். ஒரு டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும், அதை வந்து ரெண்டு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேமல்ஸுக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன சொன்னால் நம்ம பேஸ் பேர்ஸ் வந்து 6.6, சரியா, அதனோட ஒரு பேஸ் பேர்ஸோட லென்த்து 0.34, ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்க 6 × 24, இது 2 6 × 24 2 24 2 24.
அப்போ 0.3 கண்டுபோ முகாறு 18 மீதி 1 முகாறு 18 19 ஓகேவா 0 போட்டு இப்போ 4 பாருங்க இது ஒவ்வொன்றுமே 4 8 4 12 9 2 11 மீதி மீதி 2 1 1 2 2.2 சரியா ஆன்சர் கரெக்டாக வருதா 2.2 வந்துடுச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மேமல்ஸுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம எஸ்எஸ்ஏ கோளையில் கண்டுபிடிக்கலாம் If the length of the SSRI coli is 1.36 millimeter. இப்போ SSRI கோளையோட டோட்டல் லென்த் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 4.10^6 சரியா எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தமாக அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸு 4 ஒரு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு சாரி 1.36 இன்ட்டு 0.34 போட்டிங்கன்னா 4 வரும் சரி நாம் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸையும் ஒரு பேஸ் பேர்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ லென்த்து அப்படிங்கிற சொல்லி கிடச்சிடும் எஸ்எஸ்எரிய கோளையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 4 வரும் நமக்கு 2.2 மீட்டர்ஸ் வரும் த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிக்ஸி இஸ் கிரேட்டர் தென் டைமென்ஷன் ஆஃப் தி டிஃபிகல் மெமலியன் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் விட டிஎன்ஏ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஆனால் டிஎன்ஏ வந்து மடித்து உள்ளே ஃபோல்ட் ஆகி உள்ளே வச்சுருக்கோம் approximately 10^-6 how is such a long polymer is packed in the cell இவ்வளவு பெரிய நீளமான டிஎன்ஏ எப்படி நியூக்ளியஸ்குள்ளராக பேக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா ஒரு கேள்வி சரியா எப்படின்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடித்து உள்ள பேக்கப் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரோகாரியாட்டிக் நியூக்ளியஸை பார்க்கலாம் அதில் எப்படி ஃபோல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் யூகாரியாட்டிக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் ஆர் தி கேரியர் ஆஃப் ஜீன்ஸ் விச் இஸ் ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் தி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் குரோமோசோம்ஸ் தான் ஜீனை கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜீன் தான் ஒரு ஜீன் ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறதும் தெரியும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் காரணமானது குரோமோசோம் ஜீன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு அடுத்தது டியூ ப்ரா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார் இவர் என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் டி என்பது டிஎன்ஏஸ் மேடப்பா சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஹீ ப்ரொப்போஸ்ட் ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் டிஎன்ஏ தட் இஸ் யூனினிமி அப்படின்னு சொல்லி பேர் யூனினா ஒன்று யார் கொடுத்தாங்க டியூ ப்ரோ டியூ ப்ரோ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ப்ரொப்போஸ் பண்ணார் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணார் இது எப்படி என்ன இட் இஸ் எ லாங் காயில்டு மாலிக்யூல் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இன் யூகேரியாட்ஸ் இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உள்ளே அப்படியே அட்டாச் ஆகி இப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா அண்ட் மஸ்ட் ஃபோல்ட் தி டிஎன்ஏ ஃபிட் இன் டு தி செல்ஸ் இன் நியூக்ளியஸ் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் மைக்ரோ ஆர்கனிஸத்தை விட அதிகப்படியான நியூக்ளியஸ் நம்ம பாடிக்குள்ளே வச்சிருக்கோம் இன் ப்ரோகாரியாட் சச்சஸ் எஸ்எஸ்எரிய கோளை தோ டு நாட் ஹேவ் டிஃபைனட் நியூக்ளியஸ் எஸ்எஸ்எரிய கோளை அப்படிங்கிற பாக்டீரியாக்குள்ளார ஒரு டெஃபினேஷனான நியூக்ளியஸ் கிடையாது நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல் அப்படி சுற்றி இருக்கும் பாஜெல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே போயிட்டுருக்கு அதனால தான் அந்த ப்ரோகாரியாட்ஸ்னு சொல்லுவோம் ப்ரோகாரியாட்னு என்ன ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது ஒரு டிஃபைனட் நியூக்ளியஸ் இருக்காது அப்படி இருந்தால் அது ப்ரோகாரியாட்ஸ் எஸ்எஸ்ரியலாம் ப்ரோகாரியாட்ஸ் வகையை சேர்ந்தது இப்படி இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியஸ் கிடையாது இதுக்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னா அதுக்கு வந்து நியூக்ளியஸ் மெம்பரேன் கிடையாது அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு பேர் என்ன நியூக்ளியாய்டு டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூட் த செல் டிஎன்ஏ வந்து செல்லை சுற்றியும் ஸ்ப்ரெட்டில் இல்லை
DNA being negative charge, DNA வந்து என்ன சார்ஜில் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப முக்கியம். DNA வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், DNA உள்ளே இருக்கிற ப்ரோட்டீன் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். DNA being negatively charged and hold with some proteins called histone that is positive charge. DNA வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், அந்த DNA சுற்றி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இனி இரிஜின் காஸ் நியூக்ளியாய்டு, இப்படி இது எங்கே இருக்கு, நியூக்ளியாய்டுக்குள்ளே இருக்கு. த டிஎன்ஏஸ் ஏ நியூக்ளியாய்டு ஆர்கனைஸ்டு லார்ஜ் லூப் ஹெல்ட் பை ப்ரோட்டீன்ஸ், அதாவது லூப்னா வளைவு, டிஎன்ஏட வளைவுக்குள்ளார ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். டிஎன்ஏ ப்ரோகேட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலரடு லேக்ஸ் ஆஃப் குரோமாட்டின் ரென்ஸ் த நேம்டு ஜெனோஃபோர். டிஎன்ஏ அப்படிங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்கும், இதில் வந்து குரோமாட்டின் ஃபைபர் கிடையாது, அதனால் இதுக்கு பேர் ஜெனோஃபோர். இப்போ ப்ரோகேரியட்ஸோட நியூக்ளியஸுக்கு பேர் என்ன, ஜெனோஃபோர். ஏன் அப்படி சொல்கிறோம், டிஎன்ஏ வட்ட வடிவமாக இருக்குது, அதுக்குள்ளே குரோமாட்டின் வந்து இல்லாமல் இருக்குது, குரோமாட்டின் ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்குது, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு வந்து ஜெனோஃபோர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, நெக்ஸ்ட் யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ்லேயே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் பார்த்துருவோம், இதுதான் வந்து யூகேரியாட்டிக் குரோமோசோம், இது வந்து ஒரு யூகேரியாட்டிக் குரோமோசோமு. ஓகே, இருக்கா குரோமோசோம், இப்படி இருக்கா, இந்த குரோமோசோமை வந்து கொஞ்சம் வந்து பிரித்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி வளைவு வளைவாக வளைவு வளைவாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும். குரோமோசோம் வந்து ஒரு துகள், ஒரு இலை மட்டும் இப்படி நிறைய இலை வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும், இதெல்லாமே டிஎன்ஏ. இதுலேருந்து ஒரு சின்ன பீஸை பிரித்தோம்னா இப்படி சுற்றி சுற்றி வரும், ஒரு அது வந்து ஒரு ஸ்ப்ரங்கு மாதிரி ஒரு வளைவுகளோடு இருக்கும். சரி, இதெல்லாம் டிஎன்ஏ, இதெல்லாம் இப்படி டிஎன்ஏ, இப்படி வெளியெடுத்தோம்னா இப்படி நீளமாக ஒரு நூல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இதுக்கு பக்கத்தால் போய் இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தால் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது, இதுதான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏ சுற்றி இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு பேர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தெரியும். சரியா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் சொலினாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேர், அதை நம்ம அப்புறம் படிப்போம். இது வளைஞ்சு வளைஞ்சு வரும். சரியா, இதை இன்னும் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து இந்த பால் மேலே அப்படியே சுற்றி 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 வரும். சரி, இந்த டிஎன்ஏ வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுதான் இப்படி இந்த பாலை வந்து சுற்றி சுற்றி இது மேலே ரிப்பன் மாதிரி போட்டு கட்டி இப்படி வச்சுருப்பாங்க. சரியா, இப்படி இது மேலே போட்டு கட்டி இப்படி வச்சுருப்பாங்க. சரியா, இப்படி தான் அப்போ இப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, நம்ம பால் மாதிரி, ரப்பர் பால் மாதிரி, கிரிக்கெட் விளையாடுற பால் மாதிரி, இது மேலே அப்படியே டிஎன்ஏ ரவுண்டப் ஆகிருக்கும், இதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏ இப்படி தான் இருக்குது. சரியா, ஒரு இலையாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸாக, அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் மேலே இப்படி சுற்றி 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 நூல் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி வரும், வருதா, இதெல்லாம் டிஎன்ஏ, இது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஓகேவா, இதான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னா ரெண்டு, இதுக்கு பேர் நியூக்ளியோசோம், இதுக்கு பேர் என்ன, நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் ஆனது, இது நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ரெண்டு நியூக்ளியோசோமுக்குள்ளார இருக்கிற டிஎன்ஏக்கு பேர் லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பேர். சரியா, இது வந்து கோர் டிஎன்ஏன்னா அது மேலே சுற்றுறத டிஎன்ஏ பேர் கோர் டிஎன்ஏ, இதுக்கு பேர் நியூக்ளியோசோம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு பார்த்தியா, இதுக்கு பேர் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிற பொருளால் ஆனது, இந்த நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீனால் ஆனது. இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது, இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனுங்கிறது மொத்தம் அஞ்சு டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது H1 அப்படின்னு ஹிஸ்டோன் 1 ப்ரோட்டீன். இது என்ன பண்ணோம்னா இந்த நூலை பிரிஞ்சு போகாமல் ஒரு வரைமுறையில் அப்படி வரிசையாக அடுக்கி வச்சுருக்கும், இது வெளியே தான் இருக்கும், நியூக்ளியஸ் நமக்கு உள்ளே இருக்காது, வெளியே தான் இருக்கும். இது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 1, இது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 2A இங்கே இருக்கிறது.
இங்கே இருக்கிறது ஹிஸ்டோன் புரோட்டீன் 2B, மஞ்சள் கலரில் இருக்கிறது ஹிஸ்டோன் புரோட்டீன் 3, ரோஸ் கலரில் இருக்கிறது ஹிஸ்டோன் புரோட்டீன் 4. சரி, இப்படி தான் இருக்கு. அப்புறம் இந்த நூலை பிரித்து பார்த்தோம்னா இதுதான் டிஎன்ஏ. சரி, இப்படி பிரித்து பார்த்தோம்னா இப்படி சுருள் சுருளாக சுருள் சுருளாக இருக்கும். சரியா, இப்படி தான் டிஎன்ஏ ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு குரோமோசோமு. இந்த குரோமோசோமில் தான் சின்னதாக நம்ம பிரித்தோம்னா இப்படி நூல் மாதிரி வருது. இந்த நூலை வந்து எடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வருது. இதுக்கு பேர் நியூக்ளியஸோம் அப்படின்னு சொல்லி பேர். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போச்சுன்னு அதுக்கு பேர் சொலினாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேர். இதை நம்ம பின்னாடி படிப்போம். இப்படி போகுதா? இதை மறுபடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மேலே இந்த இந்த டிஎன் இதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து பார்த்தோம்னா இது மேலே சுற்றி சுற்றி இருக்கும். சரியா, அப்படி சுற்றி 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 பிரசண்டாக இருக்கும். இதுக்குள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரோட்டீன் இருக்கும். இது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 1, பக்கத்தில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 2, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 2B, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 3, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 4, இந்த மாதிரி பிரசண்ட் ஆகிருக்கும். இதை மட்டும் இந்த நூலை பிரித்தோம்னா இதான் டிஎன்ஏ வெளியிடுவோம். இதெல்லாம் பேஸ் பேர்ஸ், இதுதான் பேஸ் பேர்ஸ். சரி, இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற தூரம் தான் 0.34 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சரி, இந்த பேஸ் பேர்ஸ் இந்த பேஸ் பேர்ஸுக்கு நடுவில். ஓகேவா, இப்படி தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா, இது வந்து ஒரு நியூக்ளியோசோமை தனியாக பிரித்து எடுத்துருக்காங்க. சரியா, இந்த நியூக்ளியோசோமுங்கிறது வட்ட வடிவத்தில் இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா H2A, H2B, H3, H4. சரியா, ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு வடிவத்தில் இருக்கும். H2A ரெண்டு இருக்கும், H2B ரெண்டு இருக்கும், H3 ரெண்டு இருக்கும், H4 ரெண்டு இருக்கும். ஓகேவா, இந்த 8 இந்த இதில் 4 பற்றி 8 ப்ரோட்டீன் சேர்ந்து இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கு. இந்த உள்ளே போகிற நூலையும் வெளியில் வர போகிற நூலையும் கரெக்டாக பைன் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். சரியா, இந்த நியூக்ளியோசோம்ங்கிறது 8 ப்ரோட்டீன் ஒன்றா சேர்ந்தது, 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். 8 சேர்ந்து அதுக்கு பேர் ஆக்டா. சரியா, மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா, ஆக்டான்னு சொல்லி படிப்போம் இல்லையா. ஆக்டோன்னா 8. 8 ப்ரோட்டீன் ஒன்றா சேர்ந்து ஹிஸ்டோன் மாலிகுல் உருவாக்குறதுனால அது ஹிஸ்டோன் ஆக்டோமியர் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. சரி, 8 வந்து அதுக்கு பேர் ஆக்டா அப்படின்னு சொல்லி பேர். அதனால் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து 8 ஒன்றா சேர்ந்து ஒரு நியூக்ளியோசோம் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. அதனால் இதுக்கு பேர் ஹிஸ்டோன் ஆக்டோமியர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் யூகேரியாட்ஸ். இது டயாபபியே, மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. In eukaryotes, the organization of much more complex. Prokaryotes would have eukaryotes la DNA organization romba complex irukum, romba complex irukum. The chromatin is formed by series repeating units called chromosomes, nucleosomes. இந்த குரோமோட்டீனில் நிறைய சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு யூனிட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த யூனிட்டுக்கு பேர் நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதை கண்டுபிடிச்சவர் கோரன்பர்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். நியூக்ளியோசோமை கண்டுபிடிச்சவர் கோரன்பர்க். கோரன்பர்க் இஸ் ப்ரப்போஸ் த மாடல் ஃபார் நியூக்ளியோசோம். இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணவர் யார்? கோரன்பர்க்.
which is 2 molecule of 4 histone proteins. இதில் 4 histone proteins இருக்கு. ஒன்று H2A, இன்னும் H2B, இன்னும் H3, இன்னும் H4. இது ஒவ்வொன்று ரெண்டு இருக்கு. H2A ல ரெண்டு இருக்கு, H2B ல ரெண்டு இருக்கு, H3 ல ரெண்டு இருக்கு, H4 ல ரெண்டு இருக்கு. ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கு. சரியா? மொத்தம் 4 × 2 போட்டோம்னா 8. சரியா? ஆர்கனைஸ்டு ஃபார்ம் யூனிட் ஆஃப் 8 மாலிகுல்ஸ் கால்டு ஹிஸ்டோன் ஆக்டோமியர். இந்த 8 புரோட்டீன் ஒன்றா சேர்ந்து ஹிஸ்டோன் ஆக்டோமியராக உருவாகிருக்கு. த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து எப்பவுமே நெகட்டிவ்லி சார்ஜ். இதனால ஞாபகம், டிஎன்ஏ வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜு. ரேப்பட் அரவுண்ட் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஹிஸ்டோன் ஆக்டோமியர். ஹிஸ்டோன் ஆக்டோமியர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதை சுற்றி இப்படி வரக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜடு நியூக்ளியோசோமும் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜடு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனும் நெகட்டிவ் சார்ஜடு டிஎன்ஏ ஒன்றா சேர்ந்ததோ ஒரு நியூக்ளியோசோமும் ஃபார்ம் பண்ணுது. த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ஆக்டோமியர் இஸ் ரேப்பட் அரவுண்ட் தி ஹிஸ்டோன் மாலிகுல் கால்டு நியூக்ளியோசோம். சரியா? இந்த பாசிட்டிவ் சார்ஜு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனும் நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏவும் ஒன்று மேலே ஒன்று சுற்றி நியூக்ளியோசோமும் ஃபார்ம் பண்ணுது. ஏ டிப்பிக்கல் நியூக்ளியோசோம் கண்டென்ஸ் 200 பேஸ் பேர்ஸ் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். ஒரு 200 பேஸ் பேர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஒரு 200 பேஸ் பேர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஒரு நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய டிஎன்ஏயில் 200 பேஸ் பேர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 200 பேஸ் பேர்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியோசோமும் ஃபார்ம் பண்ணுது. The histone octomeres are close contact with the DNA coiled outside the nucleosome. In the histone protein, DNA oda close contact a irundhu nucleosome form aagudhu. The neighboring nucleosomes are connected by linker DNA, that is H1. பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோசோமோட இந்த டிஎன்ஏ போய் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு, சரியா, இந்த இதை வந்து கட் பண்ணி பாதுகாப்பு வச்சுருக்கிறது H1 ப்ரோட்டீன், ஹிஸ்டோன் 1 மாலிகுல் ப்ரோட்டீன். சரியா? நாம் இதை படித்தோம். தட் இஸ் எக்ஸ்போஸ் டு என்ஜைம்ஸ். இது வந்து என்ஜைமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்கு. த டிஎன்ஏ The DNA makes 2 complete turns around the histone octomeres, 2 turns sealed by a H1 molecule. சரியா? இந்த ஹிஸ்டோன் மாலிகுல் வர டிஎன்ஏ வந்து 2 டைம் சுற்றி இருக்கும். சரி, எங்கே பார்த்தீங்களா, 2 டைம் சுற்றி இருக்கும். சரியா? இதா இது ஒரு டைமு, இப்படி வந்து ஒரு இது ஒரு சுற்று, இது ரெண்டாவது சுற்று. ஒவ்வொரு நியூக்ளியோசோம் மேலேயும் 2 ரவுண்டு சுற்றி இருக்கும். 2 ரவுண்டு சுற்றிட்டு வெளியில் போகும். இந்த வெளியில் போகிறத இப்படி சீல் வச்சுருக்கும். H1 மாலிகுல், ஹிஸ்டோன் 1 ப்ரோட்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து இந்த நியூக்ளியோசோமை சீல் பண்ணியிருக்கு. ஸோ டிஎன்ஏ வந்து ஒவ்வொரு நியூக்ளியோசோம் மேலேயும் 2 டைம் சுற்றும். சரியா? 2 டைம் சுற்றிட்டு போகும். டூ கம்ப்ளீட் டேர்ன்ஸ் அரவுண்ட் தி ஹிஸ்டோன் ஆக்டோமியர்ஸ் அண்ட் 2 டேர்ன்ஸ் சீல்டு பை H1 மாலிகுல். த குரோமாட்டின் லேக்கிங் ஆஃப் H1 மாலிகுல். இந்த குரோமாட்டின் மேலே H1 ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா இது ப்ராப்பராக இருக்காது. இப்படி நீளமாக ஒரு லென்த்தியே போயிடும். லைக் தி பெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ் அப்படின்னா என்ன, நீளமான பாசிமணி மாதிரி போயிடும்.
இந்த H1 மாலிகுல் இருக்கிறதுனால தான் அது டிஎன்ஏ ஹிஸ்டோன் ஆக்டோயர் மேலே கரெக்டாக அப்படி சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வெளியில் வருது. வெளியில் போகிறதும் உள்ளே போகிறதும் H1 ப்ரோட்டீன் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் டிஎன்ஏ என்டர்ஸ் லீவ்ஸ் த குரோமோசோம்ஸ் ரேண்டம் பிளேசஸ். அப்புறம் டிஎன்ஏ இப்படி H1 ப்ரோட்டீன் இல்லைனா அது வெளியே போய் தன்னைப்பால் விளையாடுத்து போயிடும். The H1 of the nucleosomes can interact with H1 of the neighboring nucleosomes resulting further folding of fibers. ஒரு H1 ப்ரோட்டீன் பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோசோமோட H1 ப்ரோட்டீனோட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபர்தராக ஃபோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிற H1ஓட ஃபோல்ட் பண்ணி ஃபர்தராக அப்படியே அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். The chromatin fiber is interface nuclei and mitotic chromosomes have diameter that vary between 200 to 300 nanometers represented inactive chromatin. Interface-ல அதாவது செல் டிவிஷனில் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து செல் டிவிஷனே நடக்காது. அந்த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸில் மைட்டாட்டிக் குரோமோசோம்ஸோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300 nanometers அளவுக்கு பெருசாக இருக்குது. இது எதை சொல்லுதுன்னா அந்த குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது, குரோமோட்டின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அது குறிக்குது. சரியா? இப்போ இதை வந்து என்னத்தை குறிக்குதுன்னா அந்த குரோமோட்டின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. The 30 nanometer fiber arises from the folding nucleosomes called solenoid structure having 6 nucleosomes per 10. ஒரு 6 நியூக்ளியோசோம்ஸ் ஒன்றா சேர்ந்து இப்படி எஸ் ஷேப்பில் வளைஞ்சு போயிட்டே இருக்கு. அதுக்கு பேர் சொலினாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேர். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வளைஞ்சு 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 போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் சொலினாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி. இட் ஹாவ் 6 நியூக்ளியோசோம்ஸ் பர் 10. இதில் வந்து 6 நியூக்ளியோசோம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு டேர்னிங்க்கு வந்துடும். தி ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைசர் பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல்ஸ். இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் இந்த H1 ஹிஸ்டோன் 1 ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன் தான். டிஎன்ஏ சொலினாய்டு அண்ட் பேக்கட் அபவுட் 40 ஃபோல்டர்ஸ். இது கிட்டத்தட்ட 40 முறை மடிப்புகளை உருவாக்கும். The hierarchical nature of the chromosome structure is illustrated in... Okay. இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துட்டோம். The additional set of proteins are required for packing in chromatin higher level and refer to the non-histone chromosomal proteins. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ப்ரோட்டீன்ஸ் தவிர இன்னும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அது வந்து ஹிஸ்டோனால் உருவாக்கப்பட்ட ப்ரோட்டீன் அல்ல. நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்து 8 ப்ரோட்டீனு தவிர இன்னும் அடிஷ்னலாக ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஎன்ஏவை பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எ டிபிக்கல் நியூக்ளியஸ் சம் ரீஜன்ஸ் ஆஃப் தி குரோமோசோம்ஸ் லூஸ்லி பேக்கடு ஆர் ரெஃபர்டஸ் யூ குரோமோட்டின். ஒரு சில நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோட்டின் வந்து டைட்டாக இல்லாமல் லூஸாக பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் யூ குரோமோட்டின் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருந்தால் அது ஹெட்ரோ குரோமோட்டின், அப்படி இல்லாமல் லூஸாக பேக் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் யூ குரோமோட்டின். யூ குரோமோட்டின் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலரில் இருக்கும். த குரோமோட்டின் இஸ் டைட்லி பேக்கட் இஸ் சொலினாய்டு டார்க்லி இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோ குரோமோட்டின். ரொம்ப பேக்கேஜ் டைட்டாக பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோ குரோமோட்டின். அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது, ப்ரோட்டீன் சந்தேஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்படி லூஸாக பேக் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் யூ குரோமோட்டின் அப்படின்னு சொல்லிப்பேர். த யூ குரோமோட்டின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் அண்ட் ஹெட்ரோ குரோமோட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். யூ குரோமோட்டினில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடைபெறும், ப்ரோட்டீன் சந்தேசிஸ் நடைபெறும். ஆனால் ஹெட்ரோ குரோமோட்டினில் டைட்டாக பேக் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடைபெறாது, ப்ரோட்டீன் சிந்தேசிஸும் நடைபெறாது, எந்த ஒரு ப்ராசஸுமே நடைபெறாது. ஓகே, இதுதாங்க பேக்கேஜ் ஆஃப் டிஎன்ஏ. இது ஒரு முக்கியமான 5 மார்க் குவெஸ்டின்னு
இது நல்லா பார்த்துக்கோங்க சரியா. இந்த இதை வந்து படிக்கிறப்ப இந்த டயக்ராம் பார்த்துட்டே படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, மறுபடியும் சொல்கிற பாருங்கள், இது ஒரு குரோமோசோமு. இந்த குரோமோசோம் இப்படி பிரித்து பார்த்தோன்னா நூல் மாதிரி வருது. இந்த நூலை இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பக்கத்தில் புள்ளி புள்ளி நிறைய தெரியும். இது பேர் நியூக்ளியோசோமு. இந்த நியூக்ளியோசோமில் தான் இது அப்படியே பைண்ட் ஆகி சுற்றி சுற்றி போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ரெண்டு சுற்று மட்டும்தான் சுற்றும், சுற்றி இதுக்குள்ளார போயிட்டுருக்கும். இதெல்லாம் ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீனால் ஆனது. இதுக்குள்ளார மொத்தம் 8 ப்ரோட்டீன் இருக்குது, 4 வகையான ப்ரோட்டீன் 2 டைம் இருக்குது. இதுக்குள்ளே பிரித்து பார்த்தோம்னா தான் இந்த மாதிரி டிஎன்ஏ இருக்குது. ஒரு நியூக்ளியோசோமும் பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியோசோமும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஸ்டெபிலிட்டியை பிடிச்சிருக்கிறது H1 அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ 2-3 டைம் பாருங்கள், புரியலன்னா கேளுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.